ஹலோ பிபிஎஃப், வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஆஸ் யூஷுவல் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து டே வந்து பார்த்தோன்னா சண்டே, டேட் வந்து பார்த்தோன்னா 13 ஆகுது. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து பிட்ஷாப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாரு இல்லையா, ஸோ அதோட அட்ரெஸ்ஸை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உண்மையாக அந்த வீடியோ வந்து ஒரு சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆலும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ ஓன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க. ஸோ நான் என்ன விஷயம் அப்படின்ட்டு டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே சென்னை வந்து ஒரு 2 மந்த் ஆகுதுங்க. உங்கள் நம்ம வீடியோ கண்டென்ட்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம 2 மந்த்ஸ் ஆகுது இங்கே அம்பத்தூர் வந்து. நான் அப்பப்போ நினைப்பேங்க, ஸோ அம்பத்தூர்லாம் பார்த்தோன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ, அதுக்கப்புறம் அஜிஸ் ப்ரோ, அப்புறம் டைம் ட்ராவலருன் ப்ரோ, அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இங்கே நம்ம அம்பத்தூரில் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் தெரியுங்க, ஏதோ நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க, ஒரு 1 or 2 kilometers சரௌண்டிங்லாம் இருக்காங்க அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் நான் வந்து பெருசாக அது வந்து போய் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சதில்லை. பட் வந்து அவர் போட்டு ஒரு 1 or 2 videos பார்த்தா நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு ரூட்லாம் போவார், இந்த ரூட்லாம் நம்மளும் போகிற ரூட்டு தானே, ஸோ ஒரு வேலை இங்கே தான் இருப்பார் அப்படின்ட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லேக் வியூ பாயிண்ட் உங்களுக்கு நான் தரேன், அதாவது அவர் பிட்ஷாப்லேருந்து போட்டிருப்பார் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு லேக் வியூ சூப்பராக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லவர்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஷார்ட்ஸ் நானும் பார்த்துருந்தேன். அப்போ பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது, இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து ஆஃப்டர்நூன் போல் நான் வந்து லஞ்ச் சாப்பிட வெளியே போயிருந்தேன். அப்போதான் வந்து ஸோ அங்கே பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது நம்ம டிடிஎஃப் ப்ரோவோட ஷாப் வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓ, தலைவர் இங்கே தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நான் பேலன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக நம்ம ரூம்லேருந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 500 meters தாங்க அவரோட ஷாப்பு, எனக்கு பக்கத்தில் தான் வந்து ஷாப் வந்து போயிட்டுருக்கு. நான் இங்கே வந்து 2 மந்த் ஆகுது, இந்த 2 மந்த்து பார்த்தோன்னா அந்த ரோடு வழியாக தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன். பட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நான் ரிவீல் பண்ண போகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோவோ இல்லை வேறு யாரோ அவங்களுக்கு சர்க்கிளில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சாரி ப்ரோ. எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட அட்ரஸ் அவங்களும் ரிவீல் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா அவரோட அட்ரஸை ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி அவருக்கு அட்ரஸ் வரணும், இந்த லொக்கேஷன் எப்படி வரணும், என்னென்ன பாசிபிள் இருக்குது, என்னோட வே இருக்குது, பஸ் பிடிச்சி வருமா, என்ன மாதிரி ட்ரெயின் பிடிச்சி வந்தால் நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ மாதிரி நான் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுதாங்க. ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பிபிஎஃப், ஓகேங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த ஏரியா பேர் வந்து அம்பத்தூரில் ஐயப்பாக்கம் இந்த ஏரியா நேமு. ஸோ நம்ம டிடிஎஃப் ப்ரோட ஷாப் வந்து இங்கே தான், ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆனால் இந்த ஏரியாவில் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்க போது மட்டும் எனக்கு கிளியராக தெரியும். ஏன்னா வந்து அவங்க நம்ம ப்ரோ வந்து எப்பயுமே மீட்டப் அப்படின்னாலே வந்து அந்த மீட்டப் எங்கே போயிட்டு முடியும்னு தெரியும், கண்டிப்பாக ஒரு கட்டப்பையில் தான் முடியும். ஸோ கட்டப்பைன்னா அவரோட ஸ்லாங்கில் பார்த்தினா ஒரு கேஸோட தான் போயிட்டு முடியும். பட் வந்து இந்த ஏரியா பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குற ஏரியா தான். ஏன்னா பார்த்தோன்னா இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பில்டிங் பார்த்தோன்னா கோஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஷிப்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தோன்னா இங்கே எப்பயுமே வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கும் இந்த ஏரியா. நம்ம ப்ரோ வந்து ஷாப் ஓப்பன் பண்ணும்போதும் சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ வந்து அவர் இத்தனை மீட்டப் பார்த்துருப்பார். ஸோ பார்த்ததுனால பார்த்தோன்னா அதெல்லாம் போலீஸ் கிட்டலாம் வந்து ப்ராப்பராக தோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஆனாலாம் இங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ போலீஸ் பர்மிஷன்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டு தான் ஓப்பன் பண்ணுவார். இருந்தாலுமே வந்து கட்டப்பை அவர் எங்கே போனாலும் விடாது. 10 or 11 இது வந்து இருக்கும்னு எனக்கு தெரியும். பார்க்கலாங்க, அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்க தான் போகுது. அதாவது நான் தப்பாக சொல்லலை, என்னன்னா அதுதானே வந்து இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு. பட் வந்து சேஃபாக தான் வந்து எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் தான். இதோ அவருங்கிட்ட அந்த ஷார்ட்ஸ் காமிச்சாலாம் இப்போ கூட ஒரு லபோஸ் உட்காந்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த இடம் தான், இதுக்கு ஆப்போசிட் தோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோவோட பிட்ஷாப்
ஃபைனலாக அது இந்த ஷாப் தான். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த அட்ரஸ் லொக்கேஷனு அதை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஐயோ, அங்கே வேறு ஒரு அக்கா குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அப்படியே வந்து கிளம்புறேன். ஸோ உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வ்ளாகில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஷாப்புலலாம் போத்தவளங்க, ஏன்னா வந்து அங்கே இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ப்ரோவும் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு போயிட்டு காமிக்கலாம். ஐயோ, இந்த அக்கா வேற குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்கங்க. ஸோ இதுதான் நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்து ரிவீல் பண்ண அந்த லேக் வியூவு. சரி, கிளம்பலாமா? ஓகே. ஸோ இந்த ஷாப் தான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் என்ன ஏதுன்னெலாம் உங்களுக்கு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ சொல்கிறேன், ஏன்னா வந்து அந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக, எனக்கு ப்ளாக் போடவே தோட மாட்டேங்குது. ஸோ இதுதான் அவர் சொன்ன அந்த பார்க், அதாவது அந்த லேக் வியூ. ஸோ சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வாக்கிங் அது இதுன்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஷாப் நீங்கள் வரணும்னா, நம்ம டிடிஎஃப் ப்ரோட பிட்ஷாப் நீங்கள் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பராக இப்போ வந்து வே அப்படின்றது கரெக்டாக சொல்கிறேன், எந்தெந்த வே மூலிமா நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏரியா நேம் வந்து அம்பத்தூர் தாங்க. பர்ஃபெக்டாக இது வந்து அம்பத்தூரில் ஐயப்பாக்கம் அப்படின்ற ஏரியா. ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம ப்ரோ வந்து அவரோட ஷாப் ரிவீல் வந்து பண்ணிடுவார். ஸோ நம்ம போலீஸ் ஆனாலும் அங்கே நின்றுட்டுருந்தாங்கல்ல, உங்களுக்கு நான் காமிச்சல. ஸோ அதுதான் வந்து பஸ் ஸ்டாப்புமே கூட இதோ போயிட்டுருக்கு பார்த்தா, பஸ்ஸு வந்து 73C. இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோ பிட் ஷாப்புக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுங்க, நீங்கள் அங்கே வந்து இறங்கிக்கலாம். ஸோ என்னென்ன வேலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் நீங்கள் யாராவது சென்னையிலேயே இருந்தீங்க, சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அம்பத்தூரில் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் பின் பண்ணி வந்துடலாம். அது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ இங்கே வந்து நாராயணா அப்படின்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம டிடிஎஃப் ப்ரோட பிட் ஷாப்பு. உங்களுக்கு நான் வந்து அந்த கூகுள் மேப் லொக்கேஷனை கீழே வந்து கரெக்டாக பின் பண்ணி போடுறேன், நீங்கள் அதை பார்த்து வந்துடுங்க. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்து இப்போ யாரும் பார்க்கணும்னு நினச்சி நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்துடாதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து ஷாப்புக்கு எப்போயா ஒரு டைம் தான் ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுவார். மேபி அவர் வந்து ரைடில் இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பர்சனல் ஒர்க்ஸில் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து டிசப்பாயின்ட் ஆகிடாதீங்க யாராவது நம்ம ப்ரோவை பார்க்கணும் அப்படின்ட்டு. இங்கேருந்து நம்ம மெயின் ரோட்டிலேருந்து உள்ளே நம்ம டிடிஎஃப் ப்ரோ பிட்ஷாப் போனால் இந்த வழி தான் வரணும் நீங்கள். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று வந்து இந்த வழி, இது வந்து அம்பத்தூர் ஓட்டி போகிற வழி, அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அம்பத்தூர் ஓட்டி போவோம். இது ஆவடி போகிற ரூட்டுங்க. சென்னையில் வந்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு, ஓட்டி பஸ் ஸ்டாண்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆவடி போகிற வழி. ஸோ நீங்கள் இங்கே வந்து எங்கே இறங்கணும்னா, அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு இந்த இடம் இருக்கும். அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னா, அப்படியே அங்கேருந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இதோ இந்த வழி உள்ளே உங்களுக்கு போகும். ஐயோ, இந்த அண்ணா வரை ஏன் பார்க்குறான்னு தெரியலையே. ஸோ என்ன ப்ரோ, ஐயோ, நம்ம விளாக் எடுக்க விடாப்படுறாரு. சரி, அவர் பார்த்துட்டு போட்டோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப் என்னன்னு பார்த்தோன்னா, அம்பேத்கர் ஸ்டாச்சு பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அம்பேத்கர் ஸ்டாச்சு. ஸோ அதுதான் அம்பேத்கர் ஸ்டாச்சு, அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டுங்க. ஸோ இது இங்கே வந்து நீங்கள் நின்ட்டீங்கன்னா உள்ளே வந்து பஸ் ஸ்டாப் உங்களுக்கு காமிச்சல, அங்கே வந்து நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 73C பஸ் வரும், 66 வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டு பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தாலே அந்த நம்ம போலீஸ் ஆனால் நின்றுருந்தாங்களே. ஸோ அதுதான் வந்து நம்ம டிடிஎஃப் ப்ரோவோட பிட்ஷாப்புக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்க பஸ் பாயிண்ட்டு ஸ்டாப் அதுதான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சவுத் சைடில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சவுத்துலேருந்து வரீங்க அப்படின்னா, அதை இன்கேஸ் திருச்சி மதுரை சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்மோர் போயிட்டு, எக்மோர்லேருந்து மறுபடியும் வந்து ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நேராக வந்து ட்ரெயினில் வந்து எக்மோர் போயிட்டு, எக்மோர்லேருந்து சென்ட்ரல் போயிட்டிங்கன்னா சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. அம்பத்தூர் வாரத்துக்கு ட்ரெயின் இருக்குது. எவ்ரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவருக்குள்ளே வந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும் கண்டினியூஸாக. அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அம்பத்தூர் இறக்கி விட்ருவாங்க. அம்பத்தூர்லேருந்து பக்கத்தில் வந்து அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு இருக்கும். அம்பத்தூர் ஓட்டி, ஓகேங்களா? ஸோ அந்த அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 73C இல்லைன்னா 66 அந்த மாதிரி வந்து நிறைய பஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து திருவேற்காடு பஸ் என்ன பஸ்ன்னு போகணும்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. அதில் ஏறி நாங்கள் அந்த கோஸ்ட் கார்டு செக் போஸ்ட் பாயிண்ட்னா அங்கே இறக்கி விட்ருவாங்க. நான் வந்து நிறைய டைம் நினச்சிருக்கேங்க, ஏன் எங்கே ப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு ஜஸ்ட்டு திங்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து
எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, இது வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஏரியா தாங்க. ஏன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ப்ரோ ஷாப்புக்கு வரணும்னா பைக்கில் இன்கேஸ்லாம் வரீங்க, இன்கேஸ் நீங்கள் பைக்கெலாம் வரீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹைவேங்க. இது வந்து டைரெக்டாக தாம்பரம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. ஸோ ஒரே பைபாஸ் தான், தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு மெயின் லொக்கேஷன் என்ன தெரியுமா, இங்கே வந்து இந்தியா டெக் பார்க் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம அம்பத்தூர் எஸ்டேட்டில் பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெரிய ஐடி பார்க்னு அது இதுதாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கமும் வந்தோன்னா உங்களுக்கு வந்து இது லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரோ கூட ஏதோ வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் பிபிஃபு. மோஸ்ட் ப்ராபபிளாக வந்து ஜூன் மந்த் வந்து ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவரே அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பார், அவரோட பிட்ஷாப்புக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு கேரேஜ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம விஎஸ்கே ப்ரோ அவரும் வந்து பார்ட்னர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அதுக்கான திங்ஸ்லாம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்தாக இருக்குது, மேபி வந்து ஜூனில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம கிடோட நிலைமை பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. நான் வீட்டில் அப்படியே சும்மா பல 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 நம்ம தங்கத்தை வாஷ் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு தாங்க. ரெண்டு நாள் கூட என்னால் சுத்தமாக வச்சுருக்க முடில, அப்படியே ஃபுல்லாக அழுக்காயிடுறாங்க. டாய் எப்படி வரீங்க அங்கிள், பூமர் அங்கிளாக இருப்பார் போல். இப்போ பக்கத்தில் நிறைய ஒரு ரெண்டு மூணு பிட்ஷாப்பு இருக்குங்க. பட் ஆனால் வந்து இவர் ஓப்பன் பண்ணால் அந்த எல்லா ஷாப்பும் வந்து மொத்தமாக இவர் வந்து தூக்கி சாப்பிட்ருவார் அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியும். ஏன்னா அது எந்தவித டவுட்டும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டன் அப்படின்னு வரலாம், அப்படி இல்லைனா அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்கேஸ் பஸ்ஸில் வரணும்னு நினச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாங்க, வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வந்து நீங்கள் தாம்பரம் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்துடலாம். இல்லைனா வந்து போயிட்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். தாம்பரம் இறங்கிட்டிங்கன்னா தாம்பரம் ஜங்ஷன் இறங்கிட்டு ட்ரெயினில் வந்தீங்கன்னா தாம்பரம் இறங்கிட்டு சப்வேயில் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்தீங்க அப்படின்னா 104ங்க, அம்பத்தூர் பஸ்ஸுன்னு இருக்கும், 104. ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பைபாஸ்லேயே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்தியா டெக் பார்க் அப்படின்னு இறங்கிக்கோங்க. அங்கே இறங்கிட்டு நீங்கள் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி கூட நீங்கள் அங்கே வந்துடலாம் அந்த லொக்கேஷனுக்கு. நான் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்போட லொக்கேஷன் பின் பண்ணிப்பில்ல, ஸோ அதை நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ரேப்பிடோவில் வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ரேப்பிடோவில் வந்து ஒரு 25 ரூபீஸ் இல்லை ஒரு 30 ரூபீஸ் குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து 104 வந்து தாம்பரத்தில் ஏறினீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிக்கோங்க. அங்கே இறங்கிக்கிட்டு திருவேட்காடு பஸ் போகிற ரூட்டில் வந்து ஏறிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ரூட்டில் நீங்கள் வந்துடலாம், பஸ்ஸில் வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா டைரக்டாக லொக்கேஷனை வந்து பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் நினைக்கலாம் என்ன ப்ரோ இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க, நீங்கள் அவருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். பிபிஃபு நான் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு வந்து இவங்க இந்த யூடியூபர் தான் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும், அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு யூடியூபர் அப்படின்னாலே எனக்கு ஜென்ரலாக எல்லாருமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூபர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க தெரியுமா. உண்மையாக வந்து எல்லார் மேலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணுறது அப்படின்றதே வந்து பயங்கர வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நேற்று நைட்லாம் நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா வந்து வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு, நம்மளை நம்பி வந்து ஒரு 37.2K சப்ஸ்கிரைபர், அதாவது ஒரு 37,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னடா வீடியோ கொடுக்குதுன்னு போட்டு மண்டே பிச்சுக்கிறேங்க. கண்டென்ட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து சென்னையில் வந்து பெருசாக என்ன கண்டென்ட், அதாவது மோட்டோ விளாகிங்கில் பெருசாக ஒரு கண்டென்ட்டும் எடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் சைடில் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறோமோ இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் இருந்தனா, ஸோ நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் போகலாம், வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம். பட் சென்னையில் வந்து இங்கே என்னங்க காமிக்கிறது, அதுவும் இல்லாமல் இங்கே இப்போலாம் வந்து சம்மர் டைமு, வெளியில் சுத்தமாக வந்து போகவே முடியல. ஸோ அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம டிடிஎஃப் ப்ரோ பிட்ஷாப் பார்த்தோன்னா, ஸோ ஓகே நம்ம ஒய் நாட் இது வந்து ஒரு அட்ரஸ் ரிவீல் மாதிரி பண்ணிடலாம்,
அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான வந்து ஒரு அட்ரஸ் ரிவ்யூ ஒரு அட்ரஸ் ரிவில் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஓகே பிபிஃப், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும், ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஓகே பிபிஃப், ஸோ சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் மீ ப்ரவீன், ப்ரவீன் ப்ளாகர். ஸோ எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, மற்ற ப்ரோட்டோகால்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பை பிபிஃப், லவ் யூ, லவ் யூ.